ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி நாவற்பழ லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜாமுன் ஃப்ரூட் இல்லை பிளாக் ப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது எப்படின்னு தெரிஞ்சுனா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பார்த்தீங்கன்னா டயாபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. ஹீமோக்ளோபின் அதிகமாகணுன்னா இந்த நாவற்பழம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகணும், இல்லை ஏஜிங் எஃபெக்ட் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நாவற்பழம் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா அந்த மாதிரி தெரியாது. அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்தில் எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பழம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாவற்பழம்னு சொல்லலாம். இதனுடைய விதையை கூட பொடியாக்கி டயாபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து ஒரு கப் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். சுவைக்காக வந்து கொஞ்சமாக சர்க்கரை, சர்க்கரை வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ பனங்கற்கண்டு இல்லை தேன் கூட சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு 15 நாவற்பழங்கள், நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கணும். இந்த பழத்தை வந்து நல்லா கழுவிட்டு பழத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். நீங்கள் விதையோடு போட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும், விதைகளை தனியாக நீக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கத்தியில் சீவுனிங்கன்னா டக்குன்னு வந்துடும், பழமெல்லாம் வந்துடும், ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதிலேருந்து எல்லா பழத்தில் இருந்தும் இந்த மாதிரி விதைகளை நீக்கி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த பழங்கள் வந்து இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும், இந்த ஆடி மாதத்தில் தான் கிடைக்கும். கண்டிப்பாக அதனால் எல்லாருமே இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த விதைகள் வந்து உங்களுக்கு வேணும்னா தனியாக எடுத்து வச்சுட்டு கழுவிட்டு காய வச்சு வச்சிட்டிங்கன்னா பொடி பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல பழம், சர்க்கரை, உப்பு இதெல்லாம் சேர்த்து அடிச்சுக்கலாம். தயிர் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டிங்கன்னா பழம் நல்லா அரைபடாது, அதனால் ஃபஸ்ட்டு பழத்தை மட்டும் நம்ம அடிச்சுக்கிறோம். ஸோ நல்லா அடித்தாச்சு, கலரே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்துட்டு நல்லா அடிச்சு எடுத்துட்டோன்னா நம்மளுடைய லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, அது இப்போ இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்க வந்து இந்த நாவற்பழம் வந்து சாப்பிட்றதே கிடையாது. நவாப்பழம்னு சொல்லுவாங்க, துவர்ப்பாக இருக்குதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி லஸ்ஸியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து சில்லுன்னு இருக்கிற தயிர் யூஸ் பண்ணலாம், இல்லை இதை சில் பண்ணி கூட கொடுக்கலாம், இல்லை நார்மல் டெம்பரேச்சரில் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு இதுன்னு சொல்லலாம். இவ்வளோ சத்துக்கள் இருந்த நவாப்பழத்தை கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததோ உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்.